துரதிருஷ்டம், அம்பேத்கர் தொகுப்புரை வழங்கிய அந்த முதற் கடை தொகுப்புரையை உயர்நிலைப்பள்ளி கல்லூரியில் கட்டாய பாடமாக வைத்திருக்க வேண்டும். இன்று வரையில் அது செய்யப்படவில்லை. இளைஞர்கள் பொது வாழ்க்கையில் பங்கெடுத்துக் கொள்ள வருகிறீர்களா? உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள என்ன தொழில் செய்து வருவாய் பெற வேண்டுமோ பெற வேண்டும். இந்த இயக்கத்தில் சேர்ந்து இதன் மூலம் நீ வாழலாம் என்று நினைக்காத இளைஞர்களே வாருங்கள் என்று இவர்கள் அரசியலிலே தேர்தலிலே பங்கெடுத்து ஆட்சி நடத்த தொடங்கினால் 50 ஆண்டுகளுக்கு இவர்களை எவனாலும் நீக்க முடியாது. ஈரோட்டுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் நாங்கள் கொடுக்கிற மேலவை பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது மன்னிக்க வேண்டும், நான் ஏற்றிருக்கிற இந்த போராட்டத்துக்கு அது ஒத்து வராது. இன்று கட்சி தொடங்குவதற்கு முன்பே நான் தான் முதலமைச்சர் என்று அறிவிக்கிறான். அவர்கள் சொத்து கணக்கு என்ன, வரி கணக்கு எதுவும் தெரியாது. வெறும் தடியை கையிலே எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக தமிழ் மக்களை திரட்டி அரசியல் சட்டத்தையே திருத்த வைத்த ஒரு அதிசய மனிதர் தான் தந்தை பெரியார். 7-6 மணிக்கு முகத்த கழுவி 7 மணிக்கு பவுடர் போட்டுட்டு இந்த ஒலிவேரிக்கு முன்னால் பேசுறதான இப்போ அரசியல். நீ என்னமோ முழு நேரம் கழிக்க போறதாக சொல்றீ. இப்பொழுது வேகமாக மார்க்சியும் எங்கெல்சியும் படித்தவன் தமிழ்நாட்டிலேயே இருந்த ஒரு மாபெரும் அறிஞர் எழுதியதை 40 ஆண்டுகளாக படிக்காமல் இருந்தது எவ்வளவு கேடோ, அதே போல தமிழகம் இன்றைக்கும் படிக்காமலே பலமுறை தந்தை பெரியாரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக சொல்கிறார். அதை மற்றவர்கள் எல்லோரும் சீனிவாச எங்கார் மற்றவர்கள் எல்லோரும் கூடி அவரை தலைவராக வரவிடாமல் பொற்காப்பாளர் பிரச்சாரம் என்பதை மட்டும் பயன்படுத்துகிறார். நெய்வேலியில் 72 தொழிற்சங்கங்கள் இருக்கிறது. அந்த 72 அந்தந்த ஜாதிக்குரிய தங்கள். அதில் பெரிய ஜாதி அங்கே என்பதால் வன்னியர் பெரியார் பொது உடைமைவாதிகளை கண்டித்து எழுதியிருக்கிறார். பொது உடைமையை மறுத்து சோவியத் யூனியனை கண்டித்து ஒரு காலம் ஒரு சொல்லும் சொல்லி இந்த நாளிலே தான் இந்த 24 பலரை இயற்கை அழைத்து கொண்ட நாள். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுநாதரையும் இழுத்து கொல்கத்தாவுக்கு இழுத்து கொண்டு போன நாள். தமிழகத்திலே மக்களின் அன்பை பெற்று திரையுலகத்தின் மூலம் முதலமைச்சராக ஆனவர் தன் நடித்த திரைப்படங்கள் எதிலும் சாமிக்கு பூஜை வைப்பதாக காட்டாத எம்ஜிஆர். இவர்கள் எல்லோரும் மறைந்த நாள் இந்த நாள். இந்த நாளன்று ஏன் இவ்வளவு வரலாற்றிலேயே சமூகத்தை தூண்டிவிட்டவர்கள், அதுவே ஒரு வரலாறு. எனவே இன்றைக்கு தந்தை பெரியார் அவர் எழுதியது சான்றியது. நான் சில சரித்திர சான்றுகளை மட்டும் சொல்லிவிட்டு, ஏனென்றால் எனக்கு நேரம் வீதித்திருக்கிறார், நீட்டமாக பேசிவிடக்கூடாது என்று, அதற்குள்ளாகவே சிலவற்றை சொல்லிவிட விரும்புகிறேன். அம்பேத்கர் அவரோடு 500 பேர் நாடாளுமன்றத்திலே அரசியல் நிர்ணய சபையில் கூடி விவாதத்துக்கு மேல் விவாதம் நடத்தி நிறைவேற்றப்பட்டது தான் இந்திய அரசியல் சட்டம். அது 50ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் இந்தியா குடியரசு ஆகிறது. குடியரசு ஆவதற்கு முன்பே குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கிய பெருமை சுதந்திர போராட்ட வீரர்கள் ஜவஹர்லால் நேரு, காந்தியடிகள், அம்பேத்கர் ஆகியோருக்கு உரித்தாது. தாய் இல்லாமலே பிறந்த அந்த குழந்தை அரசியல் சட்டம். ஆனாலும் அறிஞர் பெருமக்களால் உலக சட்டங்கள் அனைத்தையும் தொகுத்து
அதிலிருந்த முத்துக்களை எடுத்து மட்டும் கோர்த்து பிறகு அது வருங்காலத்தில் எங்காவது போய்விடக்கூடாது என்பதால் இதன் நோக்கம் என்ன என்பதை பிரியாம்பிள் என்ற பகுதியிலே போட்டு அடிப்படையில் திருத்தக்கூடாத பகுதி எது திருத்தக்கூடியது எது என்று திருத்துவதற்கும் இடம் கொடுத்து அந்த அரசியல் நிர்ண சபையில் கடைசியாக இரவு 10 மணி முதல் 11:30 மணி வரையில் அம்பேத்கர் தொகுப்புரை வழங்கியிருக்கிறார். துரதிருஷ்டம், அம்பேத்கர் தொகுப்புரை வழங்கிய அந்த முதற் கடை தொகுப்புரையை உயர்நிலைப்பள்ளி கல்லூரியில் கட்டாய பாடமாக வைத்திருக்க வேண்டும். இன்று வரையில் அது செய்யப்படவில்லை. பாடப்புத்தகங்களில் அதை வைக்க வேண்டும். அதேபோல் தந்தை பெரியார் எழுதிய கட்டுரைகள் நீங்கள் குறைந்தபட்சம் பாடப்புத்தகத்தில் வைக்கவில்லை என்றாலும் விருப்ப பாடமாகவாவது கல்லூரி மாணவர்களுக்கும் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் வைத்து படியுங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். இப்பொழுது ஏறத்தாழ அவர் மறைந்து 47 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் மீண்டும் நேற்றும் இன்றும் எனக்கு கொடுத்த பிரதியை வைத்து புரட்டி படித்து கொண்டே இருந்தேன். அதோடு 1922 தந்தை பெரியார் நடத்திய மகாநாடு, அதாவது நான் பிறப்பதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் மகாநாடு நடத்துகிறார். அதிலேயே பெண்களுக்கும் விடுதலை வேண்டும், இளைஞர்கள் பொது வாழ்க்கையிலே பங்கெடுத்து கொள்ள வருகிறீர்களா, உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ள என்ன தொழில் செய்து வருவாய் பெற வேண்டுமோ பெற வேண்டும், இந்த இயக்கத்தில் சேர்ந்து இதன் மூலம் நீ வாழலாம் என நினைக்காத இளைஞர்களே வாருங்கள் என்று 1922 மாநாட்டு தீர்மானம். பிறகு 24வது மாநாட்டிலே தீர்மானம். அதற்கு பிறகு 26க்கு பிறகு நடந்த மகாநாடுகளில் சிங்க அரவேலர் பங்கெடுத்துக் கொள்கிறார். அதேபோல் பச்சையப்பன் கல்லூரியில் நடந்த மாதர் மகாநாடு, அதில் பங்கெடுத்து விட்டு அன்றைக்கு இரவு சிங்க அரவேலர் ஒரு குறிப்பு அவர் வாழ்க்கை நூலில் எழுதியிருக்கிறார். நான் இன்று 2 நாட்களும் இந்த மாதர் மகாநாட்டிலே பங்கெடுத்து கொண்டேன். முதலிலே சிறப்பாக நான் அவர்களுக்கு வாழ்த்து கூறியும் பேசினேன். இப்பொழுது அந்த மாநாட்டில் அந்த பெண்கள் பேசியதை நினைவுபடுத்தி பார்க்கிறேன். இவர்கள் அரசியலிலே தேர்தலிலே பங்கெடுத்து ஆட்சி நடத்த தொடங்கினால் 50 ஆண்டுகளுக்கு இவர்களை எவனாலும் நீக்க முடியாது சொல்லிவிட்டு பெரியாருக்கும் வேண்டுகோள் விட்டிருக்கிறார். நீங்களும் அரசியல் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் தானே இவற்றையெல்லாம் நிறைவேற்ற முடியும் என்கிறார். அதற்கு பெரியார் 2 வரிகளில் பதில் சொல்லியிருக்கிறார். தேர்தல் என்று இறங்கிவிட்டால் உடனே தேங்காய் உடைக்க சொல்லுவான், திருநீர் பூச சொல்லுவான், பிறகு வீட்டுக்கு காதுக்குள்ளே வைத்து கேட்பான் எந்த ஜாதி என்று. அத்தனைக்கும் அடிபணிந்தால்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும். எனவே தேர்தல் என்பது எனக்கு புறக்கணிப்பு அல்ல, நான் அது அல்லாமலே வெற்றி பெற்றிருக்கிறேன். என்னை அந்த காலத்தில் இருந்த நீதி கட்சியினர், பிறகு மத்திய கவர்னருக்கு ஆலோசகர்களாக இருந்தவர்கள் ஈரோட்டுக்கே வந்து கட்டாயம் நீங்கள் நாங்கள் கொடுக்கிற மேலவை பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது மன்னிக்க வேண்டும், நான் ஏற்றிருக்கிற இந்த போராட்டத்துக்கு அது ஒத்து வராது. இன்று கட்சி தொடங்குவதற்கு முன்பே நான் தான் முதலமைச்சர் என்று அறிவிக்கிறார். அவர்கள் சொத்து கணக்கு என்ன வரிக்கணக்கு எதுவும் தெரியாது. ஆனால் பெரியார் தொடக்கி இயக்கத்துக்கெல்லாம் அவர் குடும்பம் அவர் உழைத்து சம்பாதித்த பாரம்பரிய சொத்துக்களை வைத்துத்தான் பொதுமக்களுக்கு சேவை செய்ய தொடங்கினார். சேவை செய்வதாக அரசியலிலே ஈடுபட்டு கோடீஸ்வரர் ஆனவர் அல்ல பெரியார். மற்றவர்களுக்கும் அது ஒரு பாடமாக இன்றும் நாளைக்கும் அமைய வேண்டும். நான் உயர்நிலைப்பள்ளியிலேயே 48வது வருடத்திலேயே பொதுடைமை அனுதாபியாக மாணவர் சங்கத்தில் சேர்ந்து விட்டேன். பிறகு 53வது வருடம் தான் நான் கட்சியில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டேன் காரைக்குடியில். பிறகு 60வது ஆண்டிலிருந்து தான் ஜீவாவை நேரடியாக 53வதிலிருந்து தான் ஜீவாவை தெரியும்
பத்தே பத்தாண்டுகள். நான் அப்பொழுது திரும்ப திரும்ப ஜீவாவிடம் கேட்டேன், சிங்காரவேலர், ஜீவா, பெரியார் மூவரும் சேர்ந்து பகுத்தறிவு சமதர்ம இயக்கம் தொடக்கி தந்தை பெரியார் தலைவராக இருந்தார், அதில் ஏன் பிளவு ஏற்பட்டது, உண்மையை சொல்லுங்கள் என்று கேட்டேன். ஒன்றே ஒன்றுதான், மார்க்சியத்தை மேல்நாட்டிலே படித்து ஆங்கிலத்திலே படித்துவிட்டு இந்தியாவுக்கு வந்து தலைமை தாங்கியவர்கள், அவர்களுக்கு மார்க்சியம் நன்கு தெரியும், இந்தியாவுக்குள்ளே ஆரியம் புகுந்தது தெரியாது. ஹார்வர்டில் படித்தவர்கள், ஆக்ஸ்போர்டில் படித்தவர்கள், பெரியவர் நான் மோகன்குமார் மங்களத்திடம்தான் ஜூனியராக இங்கே இருந்தேன். தந்தை பெரியாரை ஒரு முறை ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க போகிறோம் மோகன்குமார் மங்களத்தோடு. போன உடனே வாப்பா சுப்பரா என் பிள்ளையில் வா என் மெத்தையில் உட்காருன்னு உட்கார வச்சுட்டேன். அப்பொழுதுதான் எம்ஜிஆரை சுட்டு எம்ஆர் ராதா வழக்கு நடக்கிறது. அந்த வழக்கிலே இந்த மன்றத்தின் பெயரே எம்ஆர் ராதா மன்றமாக இருக்கிறது. பெரியார் பக்கத்தில் உட்கார், ஏப்பா இவ்வளவும் சொல்கிறீங்க, நாங்கள் சொல்கிறதுல எதிலப்பா நீங்கள் மாறுபடுறீங்கன்னு கேட்டார் தந்தை பெரியார். பிறகு சொந்த முறையிலே பலவற்றை விசாரித்தார். சுப்பராயன் மந்திரியாக இருந்தது, தானும் அதற்கு ஆதரவு கொடுத்தது. பிறகு 1920 இந்த வகுப்புவாரி ஒரு சுழற்சி முறையில், முழுமையாக ஒதுக்கீடு அல்ல, ஒரு சுழற்சி முறையில் பிராமணர் அல்லாதாருக்கும் இதிலே ஓரத்திலே ஒரு இடம் உண்டு என்பது, அதாவது 100 பேராக இருக்கக்கூடியதில் 90 பேராக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு 3% 4% புகுந்து வருவதற்கு, அதையும் அவன் எதாவது வேலை போட்டான். கடைசி அரசு ஊழியர்கள் எந்த மட்டமோ அந்த ஊழியர்களைத்தான் போடத்தான். நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஐயா பரந்தாமன் வந்திருக்கிறார், அந்த நீதிபதிகள் பெயர், தலைமை நீதிபதிகள் பெயரெல்லாம் பெயர் பலகையிலே போடப்பட்டிருக்கும். வெள்ளையர்கள் காலத்திலே பார்த்தால் அத்தனையும் ஆங்கிலேயர்கள், அதிலே ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்தவர் இருப்பார், வேறு யார் வேறும் இருக்கார். 47 பிறகு 50 அந்த அரசியல் சட்டம் நிறைவேற்று இந்த இடஒதுக்கீடு என்பது உத்தரவாதம் செய்யப்பட்டு அதை நீதிமன்றம் செல்லாது என்று இந்த அரசியல் சட்டம் எழுதுவதிலேயே ஒரு மெம்பராக இருந்த வக்கீல் வாதாடி இந்த காரியங்களெல்லாம் நடைபெற்றது. ஒரு திருமணமும் செல்லாது என்று 9 வட்டம் வரவில்லை, 8 நிறுத்திவிட்டார், 9 வட்டம் இல்லையாதலால் திருமணம் செல்லாது என்று குழந்தைகள் பிறந்த பிறகு அறிவிக்க ஒரு சட்டம். இது எல்லாம் நீதிமன்றத்தின் பெயரால் வந்தபோது சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ திராவிட கழகத்திற்கென்று அதன் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு அங்கத்தினர் கூட இல்லை. வெறும் தடியை கையிலே எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக தமிழ் மக்களை திரட்டி அரசியல் சட்டத்தையே திருத்த வைத்த ஒரு அதிசய மனிதர்தான் தந்தை பெரியார். எனவே நீதிமன்றத்திற்குள்ளே நுழைந்து நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்து எதை செய்வோம் என்று சொன்னார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அதை செய்ய முடியாமல் ஏதாவது ஒரு வகையிலே வீழ்ந்தார். நாடாளுமன்றத்திற்குள் நுழையாமலே இந்த நாட்டை தன் பேச்சு வன்மையால், அதுவும் மேடை தமிழ் என்று ஒன்று வந்துவிட்டதல்லவா, அழகிய தமிழாக பேச வேண்டும் என்று, அதையும் விட்டுவிட்டு மக்களோடு யார் ஒரு தந்தை பேசுவாரோ அதே பாணியிலே பேசுகிறார். என்னை முதன் முதலாக நான் இதே போல ஒரு கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த சகோதரர் அழைத்து வந்தார். அப்பொழுதுதான் எங்கள் கட்சியில் இருந்து நீ வக்கீல் வேலையை விட்டுவிட வேண்டும், முழு நேர ஊழியனாக ஆக வேண்டும் என்று சொல்லியிருந்தார். நான் இதை ரகசியமாக இவர் காதுக்குள்ளே சொன்னேன். எங்கள் கட்சியில் எப்படி தீர்மானம் போட்டு விட்டார்கள், இருந்த கட்டுக்களையெல்லாம் பிரித்து போட்டு விட்டேன், இந்த கவுன் இருந்தாலும் கூட பழையபடியும் அந்த நினைவு வரும் என்று அதையும் கொடுத்து விட்டேன், இப்பொழுது முழு நேர ஊழியராகிவிட்டேன். இவர் கையை பிடித்து இழுத்துக்கொண்டே போய் தந்தை பெரியார் அன்றைக்கு வந்து அவர் அறையில் தங்கியிருந்தார். ஒரு கண்ணாடியை வைத்து கொண்டு பார்த்து இப்படியே ஒரு நோட்டை பார்த்து கொண்டிருந்தார். அவர் போனோடனே வா பார்த்தால் உட்காருட்டார். இப்படியே பார்த்தார். இவர் சொன்னார்,
வக்கீல் வேலை வேணான்ட்டாராம் காலேஜ் வாத்தியார் வேலை வேணான்ட்டாராம் முழு நேர ஊழியராயிட்டார்னா பெரியார் அந்த கண்ணாடியை பக்கத்தில் வைத்து விட்டு இப்படி என்னை ஏறிட்டு பார்த்து நீ அறிவாளி இல்லை நினச்ச உனக்கு மனைவி ரெண்டு குழந்தைகள் இருக்குல்ல அதை யார் காப்பாற்றுவார்கள் நீயும் ஜீவானந்த மாதிரி ஏமாந்துட்டியா முழு என்ன சொன்ன முழு நேர ஊழியரா முழு நேர எவன் கிழிக்கிறா பட்டையா என் தந்தை என்ன சொல்லுவாரோ அதை என்னை பற்றி அறியாத இவருக்கு என்ன அக்கறை என் குழந்தைகளை பற்றி எவ்வளவு அக்கறை நீ அதை விடாமலே மோகன்குமார மங்கலம் மாதிரி இருந்து கொண்டு இதையும் சேர்த்து பகலிலே செய்யலாம் ஏழு ஆறு மணிக்கு முகத்தை கழுவி ஏழு மணிக்கு பவுடர் போட்டுட்டு இந்த ஒலிவேரிக்கு முன்னால் பேசுகிறதானப்போ அரசியல் நீ என்னமோ முழு நேரம் கிழிக்க போகிறதாக சொல்வீ என்ன தமிழ் எத்தனை அன்பு இவன் யார் எங்கு பிறந்தவன் என்று தெரியாதவர் எவ்வாறு அவரால் இவ்வளவு கவலையோடு நீதித்துறையில் இருந்து கொண்டு நீ போராடலாம் அங்குதான் அவர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அதை ஏன் விட்டுவிட்டாய் என்று கேட்டார் இன்றும் என்னால் மதிக்க முடியவில்லை பிறகு ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு நான் அப்பொழுது காங்கிரஸ் கட்சி தலைவராகிவிட்ட ஈவிக்கு சம்பத் அவர்களை சந்தித்தேன் அவரும் அதே வார்த்தைகளை ஆனால் நான் இப்பொழுது முழுநேர ஊழியனாக ஆகிவிட்டதாலோ பட்ட பாதுகாட்டுக்காகவோ கவலைப்படவில்லை அந்த புதிய பாதையில் அந்த புத்தகங்களை எடுத்து படிக்க வைத்த அந்த நிகழ்ச்சி 40 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தை பெரியாரை தெரிந்தேன் நான் இவ்வளவு வேகமாக மார்க்சியும் எங்கல்ஸையும் படித்தவன் தமிழ்நாட்டிலேயே இருந்த ஒரு மாபெரும் அறிஞர் எழுதியதை 40 ஆண்டுகளாக படிக்காமல் இருந்தது எவ்வளவு கேடோ அதேபோல தமிழகம் இன்றைக்கும் படிக்காமலே படித்துவிட்டு பெரியார் பெரியார் ஒரு கட்டுரையில் எழுதுகிற போது எழுதுகிறார் எல்லோரும் பேசுகிற போது இவன் நீ சொல்லி என்ன சொல்லுகிறான் என்ன என்று என்னை ஏசுகிறார் நீ மேடைக்கு வா என்னோடு பேசு என்று குடியரசில் எழுதியிருக்கிறார் நான் முதன் முதல் அந்த 62 மாநாட்டின் இந்த கடைசி மாநாட்டு வரையில் உள்ள தீர்மானங்கள் ஒரு புத்தகமாக கொடுத்தவர்களை நாகநாதன் கொடுத்தார் வாங்கி வைத்து திரும்ப திரும்ப படிக்கிறேன் ஆச்சரியமாக இருப்பது என்னவென்றால் அங்கே நெல்லை மாவட்டத்திலே ஆசிரமம் அமைக்கிறார் வாவைசு ஐயர் அதற்கு நிதிக்காப்பாளராக இருந்து காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளராக இருந்து 500 ரூபாய் முதலில் கொடுப்பவர் தந்தை பெரியார் பல முறை தந்தை பெரியாரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக சொல்கிறார் அதை மற்றவர்கள் எல்லோரும் சீனிவாச எங்கார் மற்றவர்கள் எல்லோரும் கூடி அவரை தலைவராக வரவிடாமல் பொற்காப்பாளர் பிரச்சாரம் என்பதை மட்டும் பயன்படுத்துகிறார் தேசிய இயக்கத்திலேயே மகாத்மா காந்தியடிகள் மதுவிலக்கு என்றால் நாகமையாரிடம் வந்துதான் அந்த பொறுப்பை கொடுக்கிறார் வைக்கத்திலே மறியல் என்று சொன்னால் பெரியாரிடம்தான் கொடுக்கிறார் அவர் காஞ்சிபுரத்தில் நடந்த மாநாட்டிலே வெளியேற வேண்டிய அவசியம் வந்தது என்னுடைய ஒரு பெரிய ஆச்சரியம் நான் காம கே முருகேசன் நாகை முருகேசன் ஜீவா போன்றவரிடம் துருவி துருவி கேட்டேன் கட்சியின் முதல் மகாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் இந்த மீனவர்கள் மத்தியிலே பிறந்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் கான்பூர் மகாநாட்டில் அந்த கான்பூர் மாநாட்ட தலைமையிலேயே தலைமை வைத்து சொற்பொழிவு செய்து புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம் எப்பொழுது இந்த 19ஆம் ஆண்டு அதுவரையில் அதை புத்தகமாக வெளியிடவில்லை முதல் மகாநாட்டின் நினைவு மகாநாட்டுக்கே தலைமை வகித்தவர் சிங்காரவேலர் ஆனால் கட்சி அதிகாரபூர்வமாக தமிழ்நாட்டில் தொடக்கப்படுவது 1933 கான்பூரிலே தொடக்கப்பட்டது 25 தலைமை தாங்கியவர் நிறுவன மாநாட்டிற்கு அவர் ஆற்றிய சொற்பொழிவு 33ஆம் ஆண்டு இங்கே நிறுவப்படுகிறது எஸ் வி காட்டே வந்து அதில் வா சுப்பையா பாண்டிச்சேரி தலைவர்
ஒரு ஏழு பேர் சேர் ரஷ்யா மாணிக்கம் சேர்கிறார். ஆனால் நிறுவன மகாநாட்டுக்கு தலைமை தாங்கிய சிங்காரவேலர் இந்த விவேகானந்தர் சிலை இருக்கிறதே அதற்கு பக்கத்தில் குடியிருக்கிறார். அவர் அந்த கட்சியிலே சேர்க்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் கட்சி நிறுவப்படுகிற போது பி சுந்தரையா அவர் ஒரு ஆர்டிஓ கலெக்டருடைய மகன், சட்டக்கல்லூரியில் படிக்கிறார். அப்பொழுது ஆந்திரா இதெல்லாம் எது சென்னை மாகாணம் ஒரே சட்டக்கல்லூரி, அதில் படித்து கொண்டிருக்கிற பி சுந்தரையா செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வா சுப்பையா ரஷ்யா மாணிக்கம் போன்றவர்கள் மெம்பர் ஆகிறார்கள். ஆனால் சிங்காரவேலர் சேர்க்கப்படுகிறது. இது ஏன் என்று கேட்ட கேள்விக்கும் எனக்கு 1960 வரையில் பதில் கிடைக்கவில்லை, இன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் சிங்காரவேலர் பெரியார் நடத்துகிற மகாநாடு போராவிலும் தொடர்ந்து இருக்கிறார். பெரியாரை பற்றி எழுதிக்கொண்டே இருக்கிறார். குடியரசு பத்திரிகையின் மூலமாகத்தான் சிங்காரவேலர் எழுதுகிற கட்டுரை எல்லாவற்றையும் விஞ்ஞான கட்டுரைகள் எல்லாம் ஒளிவைக்கப்படுகிறது. சோவியத் யூனியனை போய் சுற்றி பார்த்துவிட்டு திரும்பி வந்துதான் கம்யூனிஸ்ட் அறிக்கையை தமிழில் மொழிபெயர்த்து பெரியாருடைய சகோதரர் வெளியிடுகிறார். பெரியாரும் அதில் பங்கு. அதில் அந்த அரசாங்கம் பெரியாருடைய அண்ணனுக்கு அச்சகத்தை பறிமுதல் செய்கிறது, தண்டனை கொடுக்கிறது. ஜீவாவை சங்கில் அதில் தான் பகத்சிங் நானே நாத்திகன் ஆனேன் என்று எழுதுகிறார். அதை ஜீவா மொழிபெயர்க்கிறார். அதற்காக அவர் கைது செய்யப்பட்டு இழுத்து செல்லப்படுகிறார். அதை கண்டித்து பெரியார் எழுதுகிறார் குடியரசு பத்திரிகையில் விடுதலை. இவை எல்லாவற்றையும் கம்யூனிஸ்ட் கட்சி புறக்கணித்தது. ஆக சிறந்த சிந்தனையாளர்களையும் செயல் வீரர்களையும் அது இழந்து ஏதோ பொது உடைமை தொழிற்சங்கத்தை வைத்து நடத்தினார். அதன் மூலம் புரட்சி நடந்து விட்டார். எதிர்பார்த்ததற்கு நேயல் மாறாக தொழிற்சங்கங்களே ஜாதியின் பெயரால் வந்துவிட்டது. நெய்வேலியில் 72 தொழிற்சங்கங்கள் இருக்கிறது. அந்த 72 அந்தந்த ஜாதிக்குரிய சங்கங்கள். அதில் பெரிய ஜாதி அங்கே என்பதால் வன்னியருக்குத்தான் ஆதிக்கம். அதற்கடுத்து இந்த தாழ்த்தப்பட்டோரிலே உள்ள 4 வருணங்கள் ஆசிரம் அவர்கள் பெயராலாவது ஒரு சங்கம் இருந்தால் பரவாயில்லை அல்லவா? அவர்களும் ரயில்வேலையில் 4 சங்கம். எனவே பெரியார் சொன்னது நடந்திருக்கிறது, புரட்சியாளர்கள் சொன்னது அவர்களையே சாப்பிட்டு இருக்கிறது. இவைகளையெல்லாம் நினைவுபடுத்தி நடுநிலையிலிருந்து கட்டாயம் படிக்க வேண்டும். பெரியார் பொது உடைமைவாதிகளை கண்டித்து எழுதியிருக்கிறார். பொது உடைமையை மறுத்து சோவியத் யூனியனை கண்டித்து ஒரு காலம் ஒரு சொல்லும் சொன்னது இல்லை. அதுதான் பெரியாருக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் நடத்திய சில தலைவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நடுநிலையில் உண்மையை ஒப்புக்கொண்டு சொல்ல வேண்டும். இப்பொழுதாவது ஒப்புக்கொள்ள வேண்டும் என கேட்டு ஒப்புக்கொண்டவன் பேசுகிறேன். அதன் அடையாளமாக பெரியார் விருதினை வழங்கிய பெருமக்களுக்கு எனக்கு வாழ்நாளில் அரசாங்கம் பட்டுக்கொட்ட சென்னை பல்கலை கொடுத்த எம்ஏபிஎல் பட்டத்தை விட அதற்கு பிறகு எஸ்டிபிஐ 17ஆம் தேதி காகிதம் இல்லை வழக்கம் விருது வழங்கினார். தமிழக அரசு பெரிய அம்பேத்கர் விருது வழங்கியிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக சமூக ரீதியை போராட வேண்டிய காலகட்டத்தில் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பதற்கு நீங்கள் வழங்கிய விருது பெரிய மருந்து என்று கூறி நன்றியோடு முடிக்கிறேன். வணக்கம்.